நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஹோம் சென்டர் பை எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன். நாம இன்னைக்கு ஒரு பாத்ரூம் ரெனோவேஷன் எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். இது ஒரு எக்ஸிஸ்டிங் பாத்ரூம். வாஷ் மெஷின் வெளியில இருக்கு. அந்த வாஷ் மெஷினையும் உள்ள கொண்டு வர போறோம். வெஸ்டர்ன் சைடுல இருக்கக்கூடிய அந்த வார்ட்ரோப்பையும் ரிமூவ் பண்ண போறோம். பெட்ரூம் உடைய ஸ்பேஸை அதிகப்படுத்துறதுக்காக அந்த வார்ட்ரோப்பை ரிமூவ் பண்ண போறோம். இதுல உள்ள ஒரு பேசிக் டபிள்யூசி இருக்கு. ஒரு இந்தியன் டபிள்யூசி இருக்கு. ஷவர் ஏரியால வால் மிக்சர் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ண போறோம். இதுல இருக்கக்கூடிய ஓல்ட் டைல்ஸையும் ஃபுல்லாவே ரிமூவ் பண்றோம். புதிய லேட்டஸ்ட் டிசைன் டைல்ஸ் வச்சு பாத்ரூமை டிசைன் பண்ண போறோம். இதுதான் பாத்ரூமோட ப்ரோபோஸ்ட் பிளான். இந்த பிளான் படி பாத்ரூமை நார்த் சவுத்தா 2 ஃபீட் எக்ஸ்டெண்ட் பண்றோம். இது 3D விஷுவல்ஸ். ஃபினிஷிங் அப்புறம் பாத்ரூம் இப்படி தான் இருக்க போகுது. சோ இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். as per plan எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக சவுத் சைடு வால நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். தென் வெஸ்டர்ன் சைடுல இருக்கிற வார்ட்ரோபையும் அது மேல இருக்கிற ஸ்லாபையும் நம்ம ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டோம். 2 ஃபிட் எக்ஸ்டெண்ட் பண்றப்ப நமக்கு அந்த ஜன்னல்ல ஒரு போர்ஷனை க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கு. சோ நம்ம சிமெண்ட் ஃபைபர் போர்டு யூஸ் பண்ணி அந்த விண்டோவை க்ளோஸ் பண்றோம். இப்ப பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரிக் ஒர்க்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சேம்பர் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி இத கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. இது உள்ள போர்ஷன். உள்ள பிளாஸ்டிங் பண்ணி டைல்ஸ் ஒட்டுறதுக்காக லைனிங் கொடுத்துருக்கோம். பிளம்பிங் கன்சீல் ஒர்க் பண்றோம். கன்சீல் போர்ஷன்ஸ் எல்லாமே கன்சீல் பண்றோம். இது கன்சீல் சிஸ்டம். கன்சீல் சிஸ்டம் வால்ல பதிச்சு மேல பிளாஸ்டிங் பண்ணியாச்சு. எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸும் லைனும் கன்சீல் பண்ணிட்டோம். இந்த உடன் விண்டோவை நம்ம யுபிவிசி விண்டோவா மாத்த போறோம். ரெண்டாவது நார்த்தன் சைடு இருக்கக்கூடிய இந்த விண்டோவை நம்ம ஈஸ்டர்ன் சைடு ரீப்ளேஸ் பண்ண போறோம். நார்த்தன் சைடு ஷவர் ஏரியா வரதுனால ஈஸ்டர்ன் சைடுல நம்ம விண்டோவை ரீப்ளேஸ் பண்றோம். ஈஸ்டர்ன் சைடும் விண்டோ கட் பண்ணியிருக்கு. நம்ம டிசைன் படி டைலிங் ஒர்க் முடிச்சாச்சு. டைல் ஃபினிஷஸ் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. பாத்ரூமோட அவுட்டர் பிளாஸ்டிங் முடிச்சு பெயிண்டிங்கும் முடிச்சாச்சு. சோ பாத்ரூம் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. யுபிவிசி விண்டோ வித் எக்ஸாஸ்ட் ஃபேனோட ஃபிட் பண்ணிருக்கோம். எட்டடிக்கு மேல ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம். அங்க இருந்த வாட்டர் ஹீட்டரை ரிமூவ் பண்ணிட்டோம். வாஷ் மெஷினுக்கான வேனிட்டி ரெடி பண்ணிருக்கோம். இந்த வேனிட்டி BWR வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்ல பண்ணிருக்கோம். தென் என்க்ளோசர் வந்துருச்சு. என்க்ளோசர் பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஜாக்வார் பிராண்ட் என்க்ளோசர். இப்ப என்க்ளோசர் கம்ப்ளீட் ஆன போர்ஷன் பாக்குறீங்க. என்க்ளோசர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என்க்ளோசருக்காக தரைய ரைஸ் பண்ணிருக்கோம் டைலிங்ல. பாத்ரூமோட வெஸ்டர்ன் சைடுல இருந்த வார்ட்ரோப்பை வேஸ்ட் பண்ணாம பெட்ரூமோட சதர்ன் சைடு வால்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பிளம்பிங் ஃபிட்டிங் எக்ஸ்போஸ் பார்ட்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம். WC ஃபிட் பண்ணிட்டோம். கன்சீல் டேங்க் பிளேட் அந்த மாதிரி எல்லா எக்ஸ்போஸ் பார்ட்ஸும் ஃபிட் பண்ணிட்டோம். வாஷ் மெஷினை பொறுத்த வரைக்கும் வாஷ் மெஷின்ல நார்மல் பில்லர் காக் கொடுக்காம வால்ல இருந்து பேசிக் ஸ்போர்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இது பார்க்க எலகண்டா இருக்கும். பாருங்க நம்ம செஞ்ச வாஷ் மெஷினும் அதுக்கான பேஸ் யூனிட்டும் பிரமாதமா இருக்கு. வாஷ் மெஷின்ல ரெண்டு டிராயர் பிளஸ் ஒன் ஓபன் டோர் கொடுத்துருக்கோம். ஓபன் டோர் போர்ஷன்ல பாட்டில் டிராப் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்.
இது கம்ப்ளீட்டட் பாத்ரூம் பிரமாதமா இருக்கு. வாட்டர் ஃப்ளோர் இன் செக் பண்ண போறோம். இன்னும் பிரஷர் பம்ப் ஃபிக்ஸ் பண்ணல. நார்மல் ஃப்ளோல எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். வாவ், கிரேட் கிரேட் கிரேட். ரொம்ப நல்ல தண்ணி ஃபோர்ஸ் இருக்கு. டான்சலரிங் பிரமாதமா வருது. சோ பிரஷர் பம்ப் இல்லாமலும் இந்த பாத்ரூம் யூஸ் பண்ண முடியும். பிளம்பிங் கன்வர்ஷன் ரேஷியோ ரொம்ப நல்லா இருக்கு. பிரஷர் டிராப் ஆகாத அளவுக்கு நம்ம பிளம்பிங் கரெக்டா பண்ணிருக்கோம். ஓ, ஷவரும் பிரமாதமா இருக்கு. ஹேண்ட் ஷவரும் ஓவர் ஹெட் ஷவரும் மேஸ் மாடலுங்கிறதுனால இந்த ஷவர்ல ஸ்ப்ரே நல்லா இருக்கும். வாஷ்பேஷின் பேசின் ஸ்போர்ட்டை பாருங்க, பெர்ஃபெக்டா சென்டர்ல தண்ணி விழுகுது. ஃபோர்ஸும் நல்லா இருக்கு, ஃப்ளோ ரேட்டும் நல்லா இருக்கு. முதல்ல ஹாஃப் ஃப்ளஷ் ட்ரை பண்றோம். ஓ, ஹாஃப் ஃப்ளஷே நல்ல ஃபோர்ஸா இருக்கு. ஹெல்த் ஃபாசட்டோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ, இதுவே போதும், நல்ல ஃபோர்ஸ் இருக்கு. யா, இது ஃபுல் ஃப்ளஷ். ஃபுல் ஃப்ளஷும் நல்ல வேலை செய்யுது. சோ பிளம்பிங் பிரமாதமா பண்ணியிருக்கோம். இப்ப பிரஷர் பம்ப் மாட்டியாச்சு. பிரஷர் பம்ப்ல எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஆ, கிரேட், சூப்பர் சூப்பர், ரொம்ப பிரமாதமா வருது. ஹேண்ட் ஷவருடைய ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 4 அடி டிஸ்டன்ஸ்க்கு த்ரோ இருக்கு. இந்த ஷவர் என்க்ளோசரோட சைஸ் 4 அடி, 4x3. ஷவருடைய ஃபோர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இந்த ஃபோர்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. யப்பா, தெரிக்குதே பாருங்க. ஃபோர்ஸ்னால ஃபுல்லா தண்ணி வெளியில தெரியுது. ஃபுல்லா ஓபன் பண்ணோம்னா, சோ லேசா ஓபன் பண்ணியே யூஸ் பண்ணாலே போதும். இல்ல பிரஷர் லைன் இருக்கா? குட் குட் பிரஷர். இது ஃபைனலா கிளையண்டோட விருப்பப்படி நம்ம கீழே வர வேனிட்டி, வாஷ்பேஷனோட வேனிட்டியோட கலரை மாத்திட்டோம். ஃபுல் பிளாக் ஆகுனது ரொம்ப கிளாசிக்கா இருக்கு. லுக் வைஸ் ரொம்ப சூப்பரா அமைஞ்சிச்சு. குட் குட் பினிஷ். இது போன்ற பாத்ரூம் டிசைனிங் ஒர்க், இன்டீரியர் டிசைனிங், உங்கள் இல்லத்தின் அனைத்து உள் அலங்கார வேலைகள் மற்றும் மாடுலர் கிச்சன் வேலைகளை சிறந்த முறையில் செய்து தருகிறோம். தொடர்பு கொள்ளுங்கள் ஹோம் சென்டர் பை SSC ஃபவுண்டேஷன்.
இது ஒரு பாத்ரூம், இன்னொரு பாத்ரூம் இருக்கு. செகண்ட் பாத்ரூமோட ரெனோவேஷன் ஒர்க்க அடுத்த வீடியோல பாருங்க. ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த பேஜை லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஃபாலோவிங்கிற ஆப்ஷனில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் சி ஃபஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும்.